என்னதான் மும்பை இந்தியன்ஸ் நீ பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இல்ல அப்படின்னாலுமே அவங்க நிறைய டீமோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணலாம், ஸ்பாயில் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's get started. இப்ப நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸா ஆன மேட்சஸ் பத்தி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க, பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பினாங்க. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த பர்டிகுலர் மேட்சில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம எஸ்ஆர்எச் அணியை பற்றி பார்த்தோன்னா எஸ்ஆர்எச் அணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை அவங்களோட ஹோமில் ஆடியிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக. அந்த பர்டிகுலர் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. ஆஸ் ஃபார் அஸ் பேட்டிங் இஸ் கன்சர்ன்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு. அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசி 3 ஓவர்ஸில் 27 ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அப்போ நட்ராஜன், பேட் கம்மிங்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமாரோட ஒரு எக்ஸலண்டான பவுலிங் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வேங்கடேஷ் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. வேங்கடேஷ் ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 190-200 அப்படின்றது நம்ம எல்லா மேட்சஸ்லையும் பார்க்க முடியுது. அதே காரணத்தில் டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங்கை சூஸ் பண்ணி ஒரு டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணதான் பார்ப்பாங்க வித் டியூ ஃபேக்டர் கம்மிங் இன் த செகண்ட் இன்னிங்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இனிஷியலி பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அதனால ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கடைசி 5 இன்னிங்ஸில் அவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கலை. இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது, பட் அவர் பெரிய ஸ்கோராக அதை ஒன்றும் கன்வெர்ட் பண்ணலை. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஆடினார். ஒரு க்ரூஷியல் டைமில் அந்த மாதிரியான ஷார்ட் தேவையா அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. சூரியகுமார் யாதவ் டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. அண்ட் டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா பேட்டில் அவ்வளோவா பால் படலை அப்படின்னு ஹானஸ்ட்லி சொல்லியே ஆகணும். திலக் வர்மா பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நெஹல் வெதேராவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின்னு இருக்காரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு டீசெண்டான பேட்டிங் இருக்குது. பட் எஸ்ஆர்எச் அணியை கம்பேர் பண்ணோன்னா எஸ்ஆர்எச் அணிக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ரொம்பவே ஃபயர் பண்ணுறாங்க, ஓப்பனிங்கில் ரொம்பவே ஃபயர் பண்ணுறாங்க. எய்டின் மார்க்கரும் போன மேட்ச் ஆடல, அவருக்கு பதிலாக அல்மோட்ரீத் சிங் ஆடினார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டேலண்ட் மாதிரி தெரியுது, பட் அவ்வளோவா பெரிய ஸ்கோர்ஸாக அவர் ஒன்றும் கன்வெர்ட் பண்ணலை. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹென்ரி கிளாசின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராங்க. அண்ட் ஷாபாஸ் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராரு. அதன் காலத்தில் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்குது. அண்ட் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணிக்கு தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரே ஒரு பவுலர் தான் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா ஒரு எக்ஸலண்டாக போலிங்கை வெளிப்படுத்தினார். ஓப்பனிங்கில் ஒரு அருமையான ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா போட்டார். அண்ட் டெத்தில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஜஸ்பிரீத் பூம்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்து கேகேஆர் அணியை பார்த்தீங்கன்னா ஒரு 169 பண்டில் அவுட் பண்ணாங்க. அண்ட் அதர் தென் துஷாரா அண்ட் பூம்ரா அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இல்லை போலிங்கை பொறுத்த வரைக்கும். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான போலிங் தான் இருக்குது, நாட் எக்ஸ்ட்ராஆர்டினரி. அண்ட் இப்போ நம்ம எஸ்ஆர்எச் அணியை கம்பேர் பண்ணோன்னா எஸ்ஆர்எச் அணி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஆடினார், பட் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்ஆர்எச் டீமுக்கு சூட் ஆகாத மாதிரி எங்களுக்கு பர்சனலி தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அகமத் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராரு. அதன் காரணத்தில் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணிக்கு ஒரு நல்ல போலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ரெண்டு டீமோட போலிங் யூனிட்டுமே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்எச் அணிக்கு தான் ஒரு எட்ஜ் கொடுத்தாகணும். அண்ட் ரெண்டு டீமும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சேம் டீமோட தான் ஆடுவாங்க. சப்போஸ் பூம்ராவை ரெஸ்ட் பண்ணால் இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும், பட் அவங்க ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்மோல் பிரீச்சிங்குக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸை டீமுக்குள்ளே கொண்டு வரலாம். அண்ட் மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங்கை கூட பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க எஸ்ஆர்எச் அணிக்கு 57% சான்ஸும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 43% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன, மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிப்பாங்களா, இல்லைனா எஸ்ஆர்எச் அணி அவங்களோட பிளே ஆஃப் கண்டென்ஷனில் நாங்களும் பிளே ஆஃப் கண்டிப்பாக போவோம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.